இந்த அருமையான காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டிலே அன்போடு வரவேற்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு தினம் இரண்டு விதங்களிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒன்று, திருத்துவ ஞாயிறாக, திருத்துவ கடவுளை நினைவு கூறுகின்ற ஒரு ஞாயிறாக இந்த நாள் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, அகில உலக சுற்றுச்சூழல் தினத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். ஆகையினால் இந்த இரண்டு காரியங்களையும் முன்வைத்து ஆண்டவருடைய திருப்பாதம் பணிந்து இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்ள உங்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம். 147 சங்கீதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, காலை தோறுமுடைய கிருபை புதிதாயிருக்கிறது சுவாமி. இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்து போன 5 மாதங்களிலும் எங்களுடைய வாழ்வில் நீர் கூட இருந்ததை நினைந்து பார்க்கின்றோம். இன்னும் ஒரு புதிய மாதத்தையும் இந்த பரிசுத்த நாளையும் தந்திருப்பதை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு இந்த வழிபாட்டிலே நாங்கள் இணைந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக மன்றாடுகின்றோம். எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் இந்த வழிபாடு முழுவதிலும் எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றுகின்றவர்கள் இணைந்து ஆராதிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசு மூலம் தாழ்மையாய் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 50வது பாடலை பாடுவோம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கடவுள் சிருஷ்டிகராக மாத்திரமல்ல, நம்மை ரட்சிக்கின்றவராக மாத்திரமல்ல, எங்களோடு தரித்திருக்கின்ற ஆவியானவராக எங்களோடு இருக்கின்றார் என்பதை நினைவு கூர்ந்து இந்த பாடலிலே நாம் இணைந்து கொள்ளுவோம். கருட சமுத்திரம் நீ
இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நினைவுகூருகின்ற நாம் இந்த திருத்துவ ஞாயிறிலே நம்மோடு கூட இணைந்து வாழுகின்ற திருத்துவ கடவுளை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோமாக. கடவுள் படைப்பாளராக எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் பாவத்தில் விழுந்துவிட்ட போது எங்களை மீட்டெடுக்கிற இரட்சகராக எங்களோடு கூட இருக்கின்றார். மாத்திரமல்ல, என்றும் அவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற அந்த வாழ்வை தந்து எங்களோடு உடனிருப்பவராகவும் இருக்கிறார். ஆகையினால் இந்த காலை வேளையிலே நாம் நன்றியோடு ஆண்டவரை நினைவு கூறுவோம். இந்த வருஷத்திலே 5 மாதங்களை நாம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ விதமான அனுபவங்களுக்கு கூட நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சில அனுபவங்கள் இன்பமாக இருந்திருக்கிறன, சில அனுபவங்கள் எங்களுக்கு கஷ்டமானதாக கடினமானதாக இருந்திருக்கிறது. எங்கள் வாழ்வு பல வழிகளிலே மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது, சில வழிகளிலே சவால் நிறைந்ததாகவும் இருந்திருக்கிறது. இருப்பினும் கூட ஆண்டவர் 5 மாதங்களை கடந்து வர பண்ணி 6வது மாதத்தையும் எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நினைவு கூறுகின்ற பொழுது அவர் திருத்துவ கடவுளாக எங்களோடு உடனிருந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களை நடத்துகின்றார். எங்களுக்கு அனுதின ஆகாரத்தை தருகின்றார், சுகத்தை பலத்தை தருகின்றார், நன்மையான அனுபவங்களை உறவுகளை தருகின்றார். மாத்திரமல்ல, போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்து எங்கள் வாழ்வு நிலைகளை அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு விசை நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக எங்களுடைய உள்ளங்களை நாம் ஏறெடுத்து கர்த்தருடைய வாழ்வில் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோம். அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்து அவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். மாத்திரமல்ல, எங்களுடைய குறைவுகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்றாடுவோம். சற்று நேரம் அமைதியாக செபநிலையிலே நோடு கூட நீங்கள் தரித்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம். எங்களுடைய குறைவுகளை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு மன்றாடுவோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவர், எங்களை சமாதானத்தின் பாதையில் நடத்துகின்ற ஆண்டவர், சுகத்தை பலத்தை தருகின்ற ஆண்டவர், வாழ்க்கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர், எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, எங்களுடைய குடும்ப வாழ்விலே, எங்களுடைய ஸ்திரிச்சபை வாழ்விலே எங்களோடு கூட வழிநடக்கின்ற ஆண்டவர் இந்த காலை வழியிலும் நம்மோடு நம்மத்திலே இருக்கின்றார். ஆகையினாலே அவர் பரிசுத்தம் நிறைந்தவராக, அவர் வல்லமை நிறைந்தவராக, ஆற்றல் நிறைந்தவராக, எங்களை சமாதானத்தின் பாதையில் நடத்துகின்ற வல்லமுள்ள பிதாவாக இருப்பதை நினைந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த அண்டு சராசரங்களையும் படைத்த ஆண்டவர், அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த உலகத்திலே தனித்து விடப்படாத படிக்கு அழகான இயற்கையை தந்து, சூழலை தந்து எங்களை வாழ்விக்கின்ற எங்கள் படைப்பின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, நாம் அடிக்கடி விழுந்து போகிறவர்களாக, பாவத்திலே உழல்கின்றவர்களாக இருந்த போதிலும் கூட, அவருடைய சமூகத்திலே அறிவறுக்கப்படத்தக்கவர்களாக இருப்பினும் கூட, எங்களை சிநேகித்து எங்களை மீட்டெடுப்பதற்காக இயேசுவாக இதனோடு கூட இணைகின்ற ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை செலுத்துவோம். எங்களுடைய எங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தியமைக்காக, எங்களுக்காக அவர் பட்ட பாடுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, இன்றைய நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் உயிரோடு இருப்பதற்கும், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்பதற்கும், சவால்களை எதிர்கொள்வதற்கும், சூழ்நிலைகளுக்கு ஊடாக கடந்து வருவதற்கும் பலத்தை தருகின்றவராக, தூயாவியானவராக அவர்களோடு கூட இருப்பதை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து ஒரு பல்லவியை நாங்கள் பாடி ஆண்டவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் செலுத்துவோம்.
ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தாவை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை பாதையில் எங்களோடு கூட இருக்கிற விதங்களை எண்ணி பார்த்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் கடந்து போன வாரத்தை, கடந்து வந்த மாதங்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற போது எத்தனை விதமான அதிசயங்களுக்கூடாய் அற்புதங்களுக்கூடாய் ஆண்டவரே எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிற போதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகிறோம் என்று சொல்லுகிற போதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவுடைய வாழ்க்கையிலே சவால்களுக்கு முகமுடுக்கிறோம் என்று சொல்லுகிற போதெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களை ஆற்றி எங்களை தேற்றி எங்கள் பாதைகளை செவ்வி பண்ணி எங்கள் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே பொல்லாத வியாதிகளுக்கூடாய் ஆண்டவரே, பொல்லாத அனுபவங்களுக்கூடாய் நாங்கள் கடந்து வந்த போதெல்லாம் சுவாமி ஆண்டவரே எங்கள் வாழ்வீர்கள் காத்துக்கொண்டீங்க சுவாமி. கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை ஒரு துரும்பும் ஆண்டவரை அணுகாதபடி கர்த்தாவை எல்லா தீங்குக்குமே விலக்கி பாதுகாத்தீங்க சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு விதமான தேவைகளோடு நாங்கள் போராடிய போதெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே கஷ்டங்கள் கவலையோடு இருந்த போதெல்லாம் ஆண்டவரே, இழப்புகளுக்கூடாய் கடந்து வந்த போதெல்லாம் ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளே இருந்த போதெல்லாம் ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் வீடுகளுக்குள்ளே முடக்கப்பட்ட சூழலில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய கரமங்களை தாங்கியது, உம்முடைய சமூகங்களை பலப்படுத்தியது சுவாமி. எங்களுக்கு தந்த அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தை எங்களை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறது என்பதை நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடான் ஆண்டவர். எங்களை ஆண்டவரை நீங்கள் கர்த்தாவின் நீதியின் பாதையில் நடத்துகின்ற ஆண்டவர், ஒரு தகப்பனை போல ஆண்டவரே எங்களை நீங்கள் தூக்கி சுமக்கின்ற ஆண்டவராக இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ கர்த்தாவின் இந்த பர்சனாலிலே எல்லாரையும் உடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் கடந்து செல்ல உங்களுடைய தூய பிரசனத்தினால் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்தி இயேசு என்ற உனது நாமத்தில் சிவம் பண்ணி நிற்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். கரமடங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் கட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் கரமடங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடவுள் மன்னிக்கிறது போல கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நிறைவேறே. ஆமென். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 13:11-13. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தனையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முகத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்பதே. ஆமேன். யாவரும் கண்களை மூடி எங்களுடைய மன்றாட்டு ஜெபங்களை நாங்கள் இரடுப்போம். நாங்கள் யாவரும் ஜெபநிலை அமர்ந்து கொள்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். அப்பா, நீர் தூய ஆவியானவராக எங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு திருத்துவத்தின் ஆண்டவராக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே நீ செயல்பட்ட ஒவ்வொரு வேளைகளை நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் சுவாமி. இன்னுமாய் தகப்பனே, இதோ இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் முகங்கொடுக்கின்ற எல்லா விதமான வருத்தத்தின் பாடுகள் நிறைந்த ஆண்டவரே வேதனை நிறைந்த ஒவ்வொரு தருணங்களிலும் இனங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தார தேவனாக இருக்கிறாப்பா, அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே எங்களுடைய தேசத்திலே நாங்கள் காணுகின்ற ஒவ்வொரு அவல நிலைகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். சூழல் சார்ந்த ஆண்டவரே தினத்திலே இந்த வாரத்தில் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே எங்களுடைய சுற்ற சூழல்கள் ஆண்டவரே எவ்வளவு விதமாய் மாசடைந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்களுடைய சூழலை பாதுகாக்கின்றவர்களாக மாத்திரமல்லாமல் சுவாமி அவைகளை பண்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு தேவ ஞானத்தை தரும்படி காஜவிக்கின்றோம். அதே போல வியாதிகளின் நிமித்தம் இன்னுமாய் சுவாமி பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழுகின்ற பொழுது தகப்பனை அநேக காரியங்களை நாங்கள் இழந்தவர்களாக அநேகருக்கு தீங்குகளை வரவிக்கின்றவர்களாக நாங்கள் வாழ்ந்த தருணங்களை எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாயிலே புறப்படுகின்ற வார்த்தைகள்
எங்களுடைய கைகளிலே இரம்படுகின்ற செயல்கள் இவைகள் அனைத்து கூடாகவும் நாங்கள் உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாக அல்லாமல் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக நீர் படைத்த இந்த உலகத்தை பாதுகாக்கிறவர்களாக ஆண்டவரே அதை பண்படுத்துகிறவர்களாக நாங்கள் அதை காக்கிறவர்களாக எங்களை வழிநடத்தும்படி காஜபிக்கின்றோம். இந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் கவலைகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நீர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளிடும்படி காஜபிக்கின்றோம். வைத்தியசாலைகளிலே இன்னுமாய் கைவிடப்பட்டவர்களாக சிறைப்பட்டவர்களாக ஆண்டவர் இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படி காஜபிக்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் ஆலயங்களிலே அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கின்ற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கருத்தாய் விசாரிக்கின்றவர்களாக ஆண்டவரை வளரத்தக்கதான காரியங்களை எங்களுக்கு கட்டளிடும்படி காஜபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் தேசத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய கிருபையும் கொடுக்கும்படி காஜபிக்கின்றோம். எல்லா துதி கன மகிமைகளையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே இந்த சமூக வலைத்தளங்களுக்கூடாக ஆண்டவரே உம்மை நோக்கி தேடுகின்ற உம்மிடத்திலே வாங்கியா இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரட்டிப்பான் நன்மைகளை கட்டிடும்படி காஜபிக்கின்றோம். இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14 அதிகாரம் வசனங்கள் 12 தொடக்கம் 17 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நாம் சிரம் வழங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் அவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே இந்த வழிபாட்டின் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதன்படி இன்றைய நாள் திரித்துவ ஞாயிறாக நம்முடைய அகில உலக திருச்சபையும் நினைவு கூறுகின்றது. இந்த திரித்துவ கொள்கைகளை குறித்து அல்லது திரித்துவ கடவுளை நாம் புரிந்து கொள்ளுவது அல்லது விளக்குவது சற்று கடினமான அல்லது கருகலான ஒரு காரியமாக இருப்பினும் கூட, நாம் கொள்கையை அடிப்படையாக கொண்டு அதிகமாக நாம் அங்கலாய்ப்பதை விட இந்த திரித்துவ கடவுள் அல்லது திரித்துவ பண்புகள் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பல்வேறு செய்திகளை அல்லது அதனுடைய விழுமியங்களை உண்மைகளை நாம் காண இந்த காலவெளியிலே முயற்சிப்போம். ஏனென்றால் திரித்துவ கடவுள் எங்களுக்கு தருகின்ற மாபெரும் செய்தியை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் கொள்கைகள் மாத்திரமல்ல திருத்துவ கடவுளுடைய பண்புகள் எங்களுடைய வாழ்வுக்கு உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்றைய நாளிலே நாம் அகில உலக சுற்றுச்சூழல் தினத்தை என்வாயர்மெண்ட் டே என்று சொல்வார்கள். இந்த தினத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆகவே கிறிஸ்தவர்களாக இந்த நாளை எவ்விதமாக நாங்கள் நோக்குகின்றோம், அதையும் கூட இந்த திருத்துவத்தின் பின்னணியிலே புரிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் வாசித்த திருமறை பகுதிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோக்குகின்ற பொழுது இந்த திருத்துவ கடவுள் மூன்று கடவுள்கள் அல்ல, மூன்று நிலைகளிலே வெளிப்படுகின்ற ஒரே கடவுள் என்பதை நாம் பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது
கடவுள் மூன்று நிலைகளிலே தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அவ்விதமாக நாங்கள் பார்க்கின்ற போது, ஆதியாகமத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய விசுவாச பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது கடவுள் படைப்பாளராக எங்கள் மத்தியிலே காட்சி தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அண்டு சராசரங்களையும் படைத்து அரசாளுகின்ற வல்லமை உள்ள ஆண்டவராக அவர் எங்களுக்கு வெளிப்படுகின்றார். ஆகவே இந்த படைப்புகள் அனைத்தும் அல்லது இந்த படைப்பை அவர் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த படைப்பின் மீது அவருக்கு இருந்த அந்த மாட்சிமை, அந்த படைப்பை குறித்து அவருக்கு இருந்த அந்த அன்பு, இவைகள் அனைத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். அவற்றை பேணி பராமரித்து அவற்றின் சமநிலையை பேணுகின்ற அந்த எதிர்பார்ப்பு உள்ள கடவுளாக அவர் நம்மத்திலே இருக்கின்றார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அழகாக படைத்து அவற்றை நல்லவை என்று காணுகின்ற அந்த கடவுள் படைப்பாளர் என்று நாம் நோக்குகின்றோம். ஆனால் இந்த படைப்பு விழுந்துவிட்ட போது அல்லது அவருடைய படைப்பு கூடாக உன்னதமான நிலையை எய்த வேண்டிய மனித குலம் இந்த படைப்பை வீழ்த்திய போது, இந்த படைப்பை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய பணி நிறைவேற்ற அங்கே காணப்படுகின்றது. அன்பாந்தவர்களே, இவ்விதமாய் இந்த விழுந்து போன மனுக்குலத்தையும் விழுந்து போன படைப்பையும் தூக்கி நிறுத்த வேண்டுமானால் அது மனிதனால் முடியாத காரியம். ஏனென்றால் அவன் விழுந்து போகின்ற ஒரு பலவீனமான மனுஷனாக அவன் காணப்படுகின்றான். அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி நிறுத்துவதும் கடவுளுடைய பணியாகவே இருக்கிறது. அவரால் மாத்திரமே முடிகின்ற இயலுமான ஒரு பணியாக இருக்கின்றது. ஆகையினாலே கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனாக இறங்கி வருகின்றார். அன்பாந்தவர்களே, கடவுள் மனுக்கோலம் கொண்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கை பண்புகளுக்குள்ளே இருந்து அவனை தூக்கி எடுப்பதற்கு, அவனுடைய பாவ நிலை அவனுக்கு உணர்த்தி அவனுக்காக தன்னையே அர்ப்பணமாக்குகின்ற ஒரு கடவுளாக நாம் இயேசுவை காணுகின்றோம். ஆகவே இயேசுவானவர் பல இடங்களிலே அவர் மன்றாடுகின்ற போது, தன்னுடைய தந்தையோடு உறவாடுகின்ற போதெல்லாம் நாம் திருமறையிலே அவருடைய வார்த்தையிலே வாசிக்கின்றோம், தந்தையே நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று நமக்காக மன்றாடுகின்ற பொழுது, நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகின்ற பொழுது, தந்தை என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் நாம் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, தந்தையே மகனுக்குள்ளே இறங்கி வருகின்ற கடவுளாக அவரை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே அவர் ஒரு மீட்பராக இந்த உலகத்துக்குள்ளே வருகின்றார். கடவுள் படைப்பாளர் மாத்திரமல்ல, அவர் மீட்டுக் கொள்ளுகின்றவராகவும் இந்த உலகத்துக்குள்ளே இறங்கி வருகின்றார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே இந்த மீட்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி மனிதன் எவ்விதமாக நித்திய வாழ்வை அடைய முடியும், விண்ணக வாழ்வை அடைய முடியும் என்கின்ற அந்த போதனையை அவர் இந்த உலகத்திலே நிகழ்த்தி, தந்தையை அதற்காய் தியாகம் பண்ணி நித்திய வாழ்வு என்கின்ற அந்த வழியை மனிதனுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நித்திய வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய அனுதின வாழ்விலும் நாம் கடவுளை பின்பற்றினவர்களாக, இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கூடாய் வாழுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற பலவீனங்களிலே இருந்து, இந்த உலகத்தின் தடைகளிலே இருந்து, இந்த உலகத்தினுடைய சவால்களிலே இருந்து, இந்த உலகத்தினுடைய போராட்டங்களிலே இருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டுமானால் அவரே நம்மோடு கூட இருந்தாக வேண்டும். ஆகவே உங்களோடு என்றும் இருக்கும்படி ஒரு சத்தியாவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகின்ற இயேசுவானவர் தூய ஆவியை நம்மத்திலே அருளி செய்தார். கடந்து போன வாரத்திலே நாம் பெந்தெகோஸ்தே தினத்தை நினைவு கூர்ந்தோம். இந்த பெந்தெகோஸ்தே தினத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது தூய ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் இப்பொழுதும் நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பாந்தவர்களே, இவ்விதமாக எங்களோடு கூட இருக்கின்ற சத்திய ஆவியானவரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கடவுள் ஆவியானவராக நம்மத்திலே தங்கியிருக்கின்றார். ஆகவே திருத்துவ கடவுளை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது அவர் படைப்பாளர் மாத்திரமல்ல, அவர் எங்களை மீட்டுக் கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கின்ற சத்திய ஆவியானவர், நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நாம் திரும்பிச் செல்லும்படி நம்மை வழிநடத்துகின்ற மூவொரு கடவுளாக நம்மோடு கூட இருக்கின்றார். அன்பாந்தவர்களே,
இவ்விதமான பின்னணியிலே நாம் கடவுளுடைய பண்புகளை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். இந்த படைப்பாளராகிய கடவுள் நம்மத்திலே அன்பு செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார், நம்மை நேசிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், அவர் படைப்புகள் அனைத்தையும் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை அவ்விதமான அன்போடு இந்த உலகத்திலே வாழ அவர் எங்களை அழைக்கின்றார். அந்த படைப்பாளருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு அந்த அன்பு கூடாக நாங்கள் கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கின்றோமா? தியாகத்தின் வடிவாக துன்பங்களுக்கூடாக வாழ்ந்து வெற்றி சிறந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பண்பு எங்களுக்கு கற்றுத்தருவது என்ன? அவருடைய ஆழமான அந்த தியாகம், அவருடைய ஆழமான அந்த பாடுகளுக்கூடாய் கடந்து செல்லுகின்ற பண்பு இன்றைக்கு அவ்விதமான ஒரு தியாக மனப்பாங்கு எங்களுக்குள்ளே இருக்கின்றதா? கடவுள் அன்புள்ளவராக மாத்திரமல்ல, கடவுள் தியாகம் செய்கின்றவராகவும் இருக்கிறார். இன்றைக்கு எங்களை அடுத்தவருக்காக நாம் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? மூன்றாவதாக, சத்தியாவியானவர் ஐக்கியத்தையும் உறவையும் ஏற்படுத்துகின்றவராக இந்த உலகத்திலே இறங்கி வருகின்றார். யாவரும் ஒன்றாயிருக்கும் படி அந்த சத்தியாவியானவர் எங்களுக்குள்ளே அருளப்பட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பல்வேறு விதமான சூழலுக்குள்ளே இருக்கின்ற போது, பல்வேறு சிந்தனையுடைய இருக்கிற போது, பல்வேறு கொள்கைகளோடு வாழுகின்ற போது, பல் இன மத சூழ்நிலை வாழுகின்ற போது நாம் ஒன்றாயிருக்க முடியுமா? நம்முடைய குடும்பங்கள் அந்த அன்பையும் உறவையும் காத்துக் கொள்ளுகின்றதா? நம்முடைய திருச்சபை அவிதமான ஐக்கியத்துக்கூடாய் கடந்து வருகின்றதா? நம்முடைய சமூகம் அவிதமான ஒற்றுமை கூடாகவும் ஐக்கியத்துக்கூடாகவும் கடந்து வர முடியுமா? அதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு கருவிகளாக இருக்க முடியுமா? ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துகின்ற அந்த ஆண்டவருடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்க முடியுமா? ஆகவே ஆண்டவர் இயேசுவானவர் கிருபை நிறைந்தவராக தியாகம் உள்ளவராக கடந்து வருகின்றார். படைப்பாளராகிய கடவுள் அன்புள்ளவராக எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். தூய ஆவியானவர் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் தருகின்றவராக இருக்கின்றார். இன்றைய நாளிலே நாம் அகில உலக சுற்றுச்சூழல் தினத்தை நினைவு கூறுகின்றோம். இந்த சுற்றுச்சூழலை நினைவு கூறுகின்ற போது, எங்களுடைய என்வாயர்மெண்ட்டை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது, இந்த சுற்றுச்சூழல் என்பது ஒரு முழுமையான ஒரு குடும்ப ஒரு உறவை போன்று இருக்கிறது. அங்கே செடிகொடிகள் இருக்கிறது, கடவுள் படைக்கின்றார், விலங்குகளை படைக்கின்றார், மனிதனை படைக்கின்றார், ஊர்வன பரப்பன நீந்துவன என்று ஆகாயத்தில் இருப்பவர் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி இந்த ஒட்டுமொத்தமான உலகத்தை ஒரு குடும்பமாக அவர் காணுகின்றார். இன்றைக்கு இந்த குடும்ப உணர்வு, ஒற்றுமை சமூக உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கின்றதா? இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது நாம் அழித்து ஒழிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது சமாதானத்தை குலைக்கிறவர்களாக இருக்கின்றோமா, அல்லது ஒன்றின் மீது ஒன்று அதிகாரத்தை செலுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை பண்பு என்ன? இன்றைக்கு எங்களோடு இருக்கிற இந்த சுற்றுச்சூழலை, அதனுடைய சமநிலையை நாங்கள் பேணுகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? நாளுக்கு நாள் அழித்தொழிக்கப்படுகின்ற, துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற எங்களுடைய இயற்கை வளங்களை நாங்கள் பார்க்கின்றோம். நாம் மனிதனோடும் மனிதனும் ஒன்றாக இல்லை, மனிதனும் விலங்குகளும் ஒன்றாக இல்லை, இன்றைக்கு மனிதனும் இயற்கையும் கூட ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்கின்ற சூழ்நிலை, இயற்கை அனர்த்தங்கள் தோன்றி மனிதனையே மேற்கொள்ளுகின்ற சூழ்நிலை. இவ்விதமாக நாங்கள் பார்க்கின்ற போது அழிக்கப்படுகின்ற காடுகள், அரிக்கப்படுகின்ற மண்கள், இவ்விதமாய் அழித்தொழிக்கப்படுகிற எங்களுடைய இயற்கை வளங்கள், சமநிலையை புணாதபடி மிகவும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற விலங்குகள், எங்களை சூழ வாழுகின்ற அனைத்து வளங்களையும் நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு மனிதன் செய்கின்ற காரியம் என்ன? நேற்றைய நாளில் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு கற்பிணியான ஒரு யானைக்கு அன்னாசி பழத்துக்குள்ளே வெடிமருந்தை வைத்து அந்த யானையை கொலை செய்கின்ற மனித இனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய அவல நிலை அங்கே தெளிவாகின்றது. அந்த யானையும் இறந்து, அதன் கற்பத்தில் இருக்கின்ற அந்த குட்டி யானையும் இறந்து போனதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரியமானவர்கள், இதுதான் எங்களுடைய நிலை. திருத்துவ கடவுளுடைய ஒற்றுமையை நாங்கள் பேணுகின்ற போது, படைப்பின் மீது அன்பு, படைப்பின் மீது தியாகம், படைப்பின் மீது ஒற்றுமை சமநிலையை நிலவச் செய்கின்ற திருத்துவ கடவுளை வழிபடுகின்ற சமூகமாக எங்களுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த திருத்துவ நாளிலே எங்களுடைய படைப்புகளோடு கூட இணைந்து இந்த ஆண்டவரை நாம் வழிபடுவோம். இன்றைக்கு இந்த திருத்துவ கடவுளை நினைவு கூறுகின்ற நீங்களும் நானும் இந்த திருத்துவ கடவுளுக்குள்ளே காணப்படக்கூடிய அந்த ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை நாம் நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து
அதையே எங்களுடைய வாழ்க்கை பாதையாக மாற்றுவதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த இயற்கையின் சமநிலையை மாத்திரமல்ல எங்களுடைய ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய சமநிலையை நாங்கள் பேணி திருத்துவ கடவுளை சாட்சி பகருகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே என்னையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்திலே 528வது பாடலை பாடுவோம். தாசரே இத்தரணை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வழியில் நாங்கள் உம்மண்டை வருகோமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வழிபாட்டில் இணைந்து கொள்ள எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே எங்கெங்கு யார் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி திருத்துவ ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் தொடர்ந்தும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் அன்புள்ள கடவுளாக எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தீர். அந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே, நீர் தியாகத்தின் வடிவாக இந்த உலகத்திலே வந்தீர். ஆண்டவர், அடுத்தவருக்காக எங்களை தியாகம் செய்ய நாங்கள் துன்புற நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். மாத்திரமல்ல, தூயாவியானவரே, ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துகின்றவரே, நாங்கள் பல்வேறு விதங்களிலே ஆண்டவரே பல்வேறு சிந்தைகள் உடையவர்களாக இருப்பினும் கூட, வித்தியாசங்கள் இருப்பினும் கூட, அவற்றின் மத்தியில் இணைந்து வாழ்ந்து எங்களுடைய அன்பையும் உறவையும் ஐக்கியத்தையும் பேண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வல்லமுள்ள ஆண்டவரே, எங்களை சுற்றுச்சூழலில் நாங்கள் வாழுகின்ற போது ஆண்டவரே இயற்கையின் சமநிலையை பேணுகிறவர்களாக மாத்திரமல்ல, ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தின் சமநிலையை நாங்கள் பேணி வாழ்ந்து திருத்துவ ஆண்டவரே உம்மை சேவித்து உம்மை சாட்சி பெற நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே தாழ்மையோடும் பணிவோடும் செபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளனாகிய தூய ஆவியின் நல்லுறவு, வழிநடத்தல், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நமக்கு அன்பானோடும், கடவுளுடைய பிள்ளைகள் யாவரோடும் எப்பொழுதும் சதாகாலமும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே.